தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்றுடன் நிறைவு பெறுகிறது. அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டிற்கு 6067 MBBS 1380 BDS இடங்கள் உள்ளன. இதற்கான கலந்தாய்வு கடந்த 19 தேதி தொடங்கிய நிலையில் இன்றுடன் நிறைவடைகிறது. இடஒதுக்கீடு விவரங்கள் நாளை மறுநாள் www.tnhealth.tn.gov.in மற்றும் www.tnmediacalselection.net ஆகிய இணையதளங்களில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கார் சிலிண்டர் வெடிப்பு சம்பவத்தில் பயங்கரவாதத்தை எதிர்த்து வரும் 31 தேதி கோவையில் முழு கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என பிஜேபி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக காந்திபுரத்தில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய செயற்குழு உறுப்பினர் சி பி ராதாகிருஷ்ணன், இந்த சம்பவத்தில் 1.5 டன் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும், ஆனால் முழுமையான தகவல்களை காவல்துறை வழங்கவில்லை என்றும் கூறினார். பயங்கரவாதத்திற்கு அடிபணிய மாட்டோம் என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் 31 தேதி நடைபெறும் முழு கடையடைப்பு போராட்டத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மனித கழிவுகளை மனிதர்களை கொண்டு அகற்றினால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று தேசிய பட்டியலின ஆணை துணைத் தலைவர் அருண் ஹால்டர் எச்சரித்துள்ளார். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் ஹோட்டலில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட இடத்தில் அருண் ஹால்டர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இயந்திரங்கள் இருக்கும் போது ஏன் மனிதர்களை கொண்டு மனித கழிவுகள் அகற்றப்படுகிறது என கேள்வி எழுப்பினார். புகைப்பட வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க முறை திருத்தம் வரும் ஜனவரி 1 தேதியினை தகுதியாக கொண்டு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இப்பணிகளை கண்காணிக்க 10 மூத்த IAS அதிகாரிகளை பார்வையாளர்களாக தேர்தல் ஆணையம் நியமனம் செய்துள்ளது. அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் கூட்டங்களை நடத்துவதோடு பொதுமக்களை சந்தித்து வாக்காளர் பட்டியல் குறித்த புகார்கள் பற்றி ஆய்வு மேற்கொள்வார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நம் சென்னை செயலியை பயன்படுத்தி பல்வேறு சேவைகளை பொதுமக்கள் பயனடைய வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இந்த செயலியில் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் தரவிறக்கம், சொத்து வரி செலுத்துதல், வர்த்தக உரிமம் விண்ணப்பித்தல் மற்றும் புதுப்பித்தல் நிலவரம் உட்பட பல்வேறு ஆன்லைன் சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் தொழில் வரி செலுத்துதல் மற்றும் நிகழ்நிலை கட்டிட திட்ட விண்ணப்ப நிலை அறிதல் உள்ளிட்ட சேவைகளும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு அலுவலகங்களும் இணைந்து நடத்தும் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. கிண்டியில் உள்ள ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு வளாகத்தில் காலை 10 முதல் 2 வரை வேலைவாய்ப்பு முகாமில் 20 மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்கின்றனர். 8 வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை கல்வி தகுதியை உடைய அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம் என்றும், இதற்கு எவ்வித கட்டணமும் கிடையாது என்றும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் வீரராகவ ராவ் தெரிவித்துள்ளார். சித்தரங் புயல் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த பங்களாதேஷை சேர்ந்த 20 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படை மீட்டுள்ளது. இந்தியா பங்களாதேஷ் சர்வதேச கடல் எல்லைக்கோடு அருகே சாகர் தீவுக்கு அப்பால் கடலில் சிக்கி தவித்த இந்த மீனவர்கள் மீட்கப்பட்டு பங்களாதேஷ் கடலோர காவல் படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த மீட்பு பணியில் விஜயா, வரத், C-426 கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டன. முன்னதாக பங்களாதேஷில் சித்தரங் புயல் கரையை கடந்த பின் பாதிக்கப்பட்ட கடல் மாலுமிகளுக்கு உதவி செய்யும் வகையில் டோர் நியர் விமானம் மூலம் இந்திய கடலோர காவல்படை தேடுதல் பணியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது.